தொண்டின் பேசி நண்பர்களே, இன்றைய வகுப்பில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காந்தியின் காலம், காந்தி எரா அப்படிங்கிற பகுதி. ஏற்கனவே இந்த இந்திய தேசிய இயக்கத்துல இரண்டு பகுதிகள் பார்த்துருக்கோம். என்னென்ன அப்படின்னா, மிதவாதிகளுடைய காலம், தீவிரவாதிகளுடைய காலம். மூன்றாவது பகுதியான காந்தியின் காலம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். மகாத்மா காந்தி, தேச பிதா அப்படின்னு அழைக்கக்கூடிய காந்தியை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். பல பாட புத்தகங்களையும் படிச்சிருப்போம். ஒரு மேலோட்டமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். காந்தி, காந்தி எங்கே பிறந்தார் அப்படின்னா, குஜராத் மாநிலத்தில் போர்பந்தல் அப்படிங்கிற பகுதியில் பிறந்தார். இவருடைய தாய் தந்தை யார் அப்படின்னா, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படிங்கிறவனும் புட்லிபாய் அம்மையாரும் காந்தியுடைய பெற்றோர்கள். ஒரு எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் பார்க்குறப்ப, அவருடைய தந்தை அப்பொழுது அந்த போர்பந்தல் சமஸ்தானத்துடைய திவானாக இருந்திருக்கார். எப்படிப்பட்ட வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் பாருங்க, ஒரு முதலமைச்சருக்கு ஈக்குவலான பவர் உள்ள திவானா இருந்திருக்காரு காந்தியினுடைய தந்தை. காந்தி தனது படிப்பை எங்கே தொடங்குறாரு அப்படின்னா, அதாவது கல்லூரி படிப்பு எங்கே தொடங்குறாரு அப்படின்னா, மும்பையில் உள்ள பரோடா பல்கலைக்கழகத்தில் தொடங்கி அவருடைய சட்ட படிப்பை இங்கிலாந்தில் போயிட்டு படிச்சுட்டு வர்றாரு. படிச்சுட்டு எப்போ, அதாவது காந்தி எப்பொழுது பிறந்தார் அப்படின்னா, 1869 அக்டோபர் 2 காந்தியினுடைய பிறந்த வருடம் தினமானது. படிப்பு சட்டப்படிப்பை முடிச்சுட்டு இங்கிலாந்துலேருந்து காந்தி எப்பொழுது இந்தியா வராரு அப்படின்னா, 1891 இந்தியா வராரு. இந்தியா வந்த காந்தி இந்தியாவில் இருக்காரா அப்படின்னு கேட்டால், இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் சட்டம் படித்தவர். அதுக்காண்டி ஒரு வழக்கு விஷயமா, 1892 தென்னாப்பிரிக்கா போகிறார். தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறார். தென்னாப்பிரிக்காவில் என்ன வழக்கு விஷயமா போகிறார் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வழக்கு என்ன அப்படின்னா, தடா அப்துல்லா, தடா அப்துல்லா வழக்கு. யார் இந்த தடா அப்துல்லா அப்படிங்கிற பார்க்குறப்ப, ஒரு மலையாள வணிகர், காந்தியின் நண்பரும் கூட. அவருக்கு வணிகத்தின் காரணமாக சில ஏற்பட்ட வழக்கு விசாரிக்கிறதுக்காக காந்தியை உதவினார். காந்தி தன் காரணமாக 1892 தென்னாப்பிரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். 92 போன காந்தி தடா அப்துல்லா வழக்கை மிகவும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்டு ரயில் பயணத்தில் மேற்கொள்கிறப்ப, ஃபஸ்ட் கிளாஸில் ரயில் பயணத்தில் மேற்கொண்டார். அந்த டயத்தில் ரயில் பெட்டியிலேருந்து கீழே இறக்கி விட்டாங்க. இந்த கதை நமக்கே தெரியும். இறக்கி விட்டது காரணமாக, நான் மூன்றாம் தரப்பினரா, நான் ஒதுக்கப்பட்டவனா அப்படின்னு கோவப்பட்ட காந்தி, அங்கே உள்ள ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, தென்னாப்பிரிக்காவில் யார் இருக்கா, இந்தியர்கள் தான். மலையாள வணிகர்களும் வட இந்திய வணிகர்களும் தமிழர்களும் தான் அங்கே இருக்காங்க. இப்போ இவங்க படுற கஷ்டத்தையும், இவங்க ஒதுக்கப்படுற இடங்களையும் பார்க்குறப்ப காந்தி ரொம்ப வேதனைப்படுறாரு. இது காரணமாக என்ன பண்ணுறாரு காந்தி அப்படின்னா, 1915 வர, 1892 1915 வர கிட்ட இதுக்கிடையில் இந்தியாவும் வந்துட்டு போகிறாரு. இந்த இடைப்பட்ட 22-23 வருடங்கள் காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் இந்தியருக்காக பாடுபட்டு அவளுக்கு முழுமையான ஓரளவு நெருக்கி வெற்றியை வாங்கி கொடுத்து தான் இந்தியா வராரு. எப்பொழுது இந்தியா வராரு அப்படின்னா, 1915 ஜனவரி 8 அப்பொழுது தான் இந்தியா வராரு. கிட்டத்தட்ட அவர் இந்தியா வரும்போதே மிகப்பெரிய தேச பிதாவாகவும் மகாத்மாவும் தான் வர்றாரு. ஏன்னா தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் இந்தியர்களுக்காக போராட்டம் நடத்தி மாபெரும் வெற்றியை வாங்கி கொடுத்து, நெருக்கி வாங்கி கொடுத்து தான் இந்தியா வராரு. அவர் போராட்டம் நடத்தினது, வெற்றி வாங்கி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதும் இங்கே உள்ள மக்களுக்கு எப்படி தெரியுங்கிறது போன வகுப்பிலே பார்த்தோம். தென்னாப்பிரிக்காவில் நடத்திய பத்திரிகையின் பேர் தான் இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற பத்திரிகை. இந்த பத்திரிகை பம்பாய் துறைமுகத்திலிருந்து, தென்னாப்பிரிக்காவிலேருந்து பம்பாய் துறைமுகத்தில் வந்து இறங்குச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அவ்வளோதான். அதனால் இங்கே வரும்போதே அவர் மிகப்பெரிய தேச பிதாவாக தான் பார்க்கப்படுறாரு. இங்கே வந்தவொடனே அவருக்கு பிரிட்டிஷ்காரங்க ஒரு அவார்டு கூட கொடுக்குறாங்க. என்ன அவார்டு அப்படின்னா, ஈஹிந்த் அப்படிங்கிற அவார்டை கொடுக்குறாங்க. கேசர் ஈஹிந்த் அப்படிங்கிற விருதை கொடுக்குறாங்க. காந்தி, மகாத்மா காந்தி இந்தியா வந்த இந்த ஜனவரி 8 தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெளிநாடு வாழ் வெளிநாடு
இந்திய தினம் அப்படிங்கிறாங்க. என்ஆர்ஐ டே அப்படிங்கிறோம். வெளிநாடு வாழ் இந்திய தினம், என்ஆர்ஐ டே, பாரதிய பிரவேஸ் டே அப்படிங்கிறதும் சொல்றோம். எப்ப 1915 ஜனவரி 8 அன்று காந்தி, மகாத்மா காந்தி தேசப்பிதா இந்தியா வந்த அந்த ஜனவரி 8 இந்த நாளை இப்படிலாம் சொல்றோம். இந்தியா வந்த காந்தி எடுத்தவனே இந்திய தேசிய இயக்கத்துல கலந்துகிட்டாரா அப்படின்னா இல்லை. இந்திய தேசிய இயக்கம்ன்ற அந்த காங்கிரஸ் அமைப்புலையும் கலந்துக்கல. வந்த காந்தி என்ன பண்றாருன்னா தனிப்பட்ட முறையில மூன்று போராட்டங்களை எடுத்து வைக்கிறார். என்ன போராட்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சம்ப்ரான் அப்படிங்கிற போராட்டத்தை எடுத்து வைக்கிறார். சம்ப்ரான் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா பீகார்ல இருக்கு. பீகார்ல சம்ப்ரான் அப்படிங்கிற பகுதியில இந்த போராட்டத்தை எடுத்து வைக்கிறார். தனிப்பட்ட போராட்டங்கள், காந்தியின் போராட்டங்கள் எத்தனை அப்படின்னா மூன்று. அதில் முதல் போராட்டமானது சம்ப்ரான் அப்படிங்கிற, சம்ப்ரான் பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் இருக்குது. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அவுரி இலை சாகுபடி அப்படிம்போம். அது என்ன அவுரி இலை சாகுபடி அப்படின்னா, இந்த பீகார் மாநிலத்தில் சம்ப்ரான் பகுதியில் இருக்கிற பண்ணை முதலாளிகள் அப்படின்னாலே பிரிட்டிஷ்காரங்களும் பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் தான் பண்ணை முதலாளிகளாக இருந்தாங்க. இந்த அவுரி இலைங்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா நிறமாற்றி. அப்பொழுது செயற்கை நிறமாற்றிகள்லாம் கிடையாது, இயற்கையான முறையில் தான் இருந்துச்சு. அதனால் உலக அளவில் இதுக்கு டிமாண்ட் அதிகம். அதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 20 ஏக்கர் ஒரு விவசாயி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதில் 3 ஏக்கர் கண்டிப்பான முறையில் அவுரி இலையை சாகுபடி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வராங்க. இதனால் என்ன விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, இந்த 3 ஏக்கர் போடுறாங்க இல்லையா அவுரி இலையை, இதை கரெக்டான விலையை கொடுத்து வாங்குறது இல்லை, அடிமாட்டு விலையை கொடுத்து வாங்கி கொள்ளை லாபத்துக்கு விற்கிறாங்க. இதை பார்த்த விவசாயிகள் மிக வருத்தத்துக்குள்ளாகிறாங்க. இன்னும் சில இது என்ன அப்படின்னா அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை கூட அவங்களால சாகுபடி பண்ண முடியல. இதன் காரணமாக சம்ப்ரான் பகுதியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதுக்கு துணையாக நின்று காந்தி அந்த போராட்டத்தை அகிம்சை வழியில், காந்தி அகிம்சை முதலிடம் முதன் முதலில் பரிசித்த இடம் எதுன்னு கேட்டால் சம்ப்ரான் அப்படிங்கிறது. இந்த இடத்துல தான் காந்தியுடைய அகிம்சை போராட்டமானது பரிசீலிக்கப்பட்டது. இதன் காரணமாக இந்த இடத்துல மாபெரும் வெற்றியை பார்க்குறாரு காந்தி. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருது அப்படின்னா கட்டாய சாகுபடி அப்படிங்கிறத ரத்து பண்ணிடுது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. இது காந்திக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இரண்டாவது போராட்டம் என்ன அப்படின்னா கேத்தா அப்படிங்கிற போராட்டம். இது என்ன கேத்தா அப்படின்னா, இதுவும் விவசாயிகளுக்கான ஒரு போராட்டம். கேத்தா அப்படிங்கிற பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது கேத்தா அப்படிங்கிற பகுதி. இது தன்னின மக்கள் தம் ஊர் மக்களுக்கான விவசாயிகளுக்கான ஒரு போராட்டம். இந்த இடத்துல என்ன போராட்டம், ஏன் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா வரி பிரச்சனை. இந்த இடத்துல வரி, விவசாயிகள் வரி கட்ட சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துது. நம்ம தான் பருவமழையை நம்பியிருந்த விவசாயிகள் ஆகிட்டு அந்த இடத்துல பருவமழை அந்தளவு பெரிய மகசூல் அவங்களுக்கு கொடுக்கலை. அதனால் அவர் விவசாயினால் வரி கட்ட முடியலை. இதை எடுத்து போராடுறாங்க. இதை பார்த்த காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரிட்டிஷுடைய சட்டங்களை எல்லாம் நல்லா படிக்கிறார். படித்து பார்க்குறப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, விவசாயிகளுக்கு லாபமானது 1/4 கம்மியாக இருந்தால் அவர்கள் வரி கட்ட தேவையில்லை அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு. இதை வச்சு முன் வச்சு காந்தியானது போராட்டத்தில் அகிம்சை முறையில் போராடுறாரு. இதை ஏற்றுக்கிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு நேரடியாக காந்தி முன்னாடி வந்து, காந்திஜி நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதன் காரணமாக போராட்டத்தை கைவிடுறாரு. இந்த வரியும் ரத்து செய்யப்படுகிறது. இது காந்தியை கிடைத்த இரண்டாவது மிகப்பெரிய வெற்றி. மூன்றாவது போராட்டம், தனிப்பட்ட போராட்டம் என்ன அப்படின்னா அகமதாபாத். அகமதாபாத் போராட்டம் அப்படின்போம். அ
அகமதாபாத் போராட்டம். அகமதாபாத் போராட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஆலை தொழிற்சாலைகளுக்கான போராட்டம், ஆலை தொழிற்சாலையுள்ள தொழிலாளருக்கான போராட்டம், ஆலை தொழிலாளர்களுக்கான போராட்டம். இங்க என்ன ஆலை தொழிலாளர்கள் பிரச்சனை அப்படின்னா, ஊதிய உயர்வு கேட்டு இந்த ஸ்பின்னிங் மில்ல வேலை பார்க்குற தொழிலாளர்கள் எல்லாருமே கேட்குறாங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லணும், 5% தரேன், 10% தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை ஏற்றுக்காத தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இதை பார்த்த காந்தி தனது அகிம்சையான போராட்டத்தை அகமதாபாத் ஆலை தொழிலாளர்களுக்காண்டி அந்த இடத்துல முன்வைக்கிறாரு. இதன் காரணமாக இவர் கிடைத்த வெற்றி என்ன அப்படின்னா, ஆலை தொழிலாளர் ஊதிய உயர்வு 35% வாங்கி கொடுத்தது காந்தியை கிடைத்த 3வது மிகப்பெரிய வெற்றி. இந்த 3 வெற்றி அகிம்சை முறையில், காந்தி தனிப்பட்ட முறையிலையும் அகிம்சை முறையிலும் இந்தியாவில் நடத்திய போராட்டங்கள் இந்த 3. இதன் காரணமாக இந்தியாவில் பெருமளவு, கொஞ்ச நஞ்சம் இல்லை, பெருமளவு காந்தியானவர் அனைவராலும் அறியவும் பட்டார், போற்றவும் பட்டார் தேச பிதாவாக. இவர் காந்தி அடுத்தபடியாக இந்திய தேசிய இயக்கத்தில் கலந்து என்னென்ன போராட்டம் நடத்தினாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த காந்தி வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் பங்கு கொள்ள ஆரம்பிக்கிறார் இல்லையா, பங்கு கொண்டு காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்பில் கலந்துக்கிட்டு அவரும் சில போராட்டங்களை முன்வைக்கிறார். முன்வச்சாலும் காந்தி காங்கிரஸ் என்ற அமைப்பில் ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் தலைவராக இருந்திருக்காரு. அது 1924 பெல்காம் மாநாட்டுடைய தலைவராக இருப்பார். அது ஒரு தடவை மட்டும்தான் தலைவராக இருந்தது. அது போகும் அவருடைய செயல்பாடுகள் இது பெரிய அளவில் இருந்துச்சு. அப்படி பார்க்குறப்ப 1919 ரவுள சத்தியாகிரகம் அப்படிங்கிற காந்தியுடைய முதல் செயல்பாடாக இது இருந்துச்சு. அது என்ன ரவுள சத்தியாகிரகம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 1917 ரவுள சட்டம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வர போகிறார். சிட்னி ரவுலட் அப்படிங்கிற தலைமையில் வந்துச்சு இல்லையா, அதுதான் இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, விசாரணையின்றி யாருனாலும் கைது பண்ணலாம் அப்படிங்கிறது கடுமையான சட்டம். இப்போ நம்ம அரசியலமைப்பு இருக்கக்கூடிய ஆர்டிகல் 22 தடா போடாங்கிற சட்டங்கள் கொண்டு இதுவும் ஒரு கடுமையான சட்டமாக இருந்துச்சு. யாருனாலும் விசாரணையின்றி கைது பண்ணலாம் அப்படிங்கிறது. இதை எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்க. இது எப்போ அப்படின்னா, 1919 ஏப்ரல் 6 இந்த ரவுள சத்தியாகிரகத்தை போராட்டம் நடத்துது. இது வந்து இந்த சத்தியாகிரகத்தை டெல்லியில் காந்தி நடத்தி அவர் கைதாகிடுவார். இதுபோல் தமிழகத்துலேயும் சில பேர் நடத்துவார். தமிழகத்தில் நம்ம மதுரையில் கூட சார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர் நடத்துவார், அவரும் கைதாகிடுவார். இந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்த டயத்தில் நாடு முழுவதும் பந்த் அறிவிச்சிருந்தாங்க. அந்த டயத்தில் இந்த போராட்டம் ரொம்ப கடுமையாக இருந்தப்போ நாடு முழுவதும் பந்த் அறிவிச்சிருந்தாங்க. இது முக்கியமாக எந்த இடத்த பார்க்க வேண்டியது இருக்குன்னா, பஞ்சாப். இன்னும் பஞ்சாப்ல அப்படின்னா, பஞ்சாப்ல முக்கியமான தேச தலைவர்கள் 2 இருந்தாங்க. யார் அப்படின்னா, சத்யபால் கிச்சலு, சைபுதீன் கிச்சலு அப்படிங்கிற 2. சத்யபால் சைபுதீன் கிச்சலு அப்படிங்கிற காங்கிரஸுடைய முக்கியமான தலைவர் 2 இருக்காங்க. இந்த 2 இந்த பந்த் டயத்தில் கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணோன்னா இந்த பஞ்சாப் பகுதி மக்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அமிர்தசரஸ், அதாவது சீக்கியர்களுடைய புனித பூமி, அமிர்தசரஸ் பக்கத்தில் ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற பூங்காவில், மக்கள் போய் கூட்டமாக இருந்து கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ரவுள சட்டத்தை நீக்கம் பண்ணு, சத்யபால் சைபுதீன் கிச்சலு அப்படிங்கிற தலைவர்கள் 2 விடுதலை பண்ணு அப்படின்னு சொல்லி ஜாலியன் வாலாபாத் பூங்கா சொல்லுவோம் இல்லையா, அமிர்தசரஸில் இருக்குல்ல அந்த பூங்காவில் மக்கள் கூட்டம் கூடி போராட்டத்தை முன்வைக்கிறாங்க. திரையத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா, அது எப்போ அப்படின்னா, 1919 ஏப்ரல் 13 என்ன ஆயிடுது அப்படின்னா, ஜென்ரல் டயர் அப்படிங்கிறவர் இங்கே வராரு. ஜென்ரல் டயர் இந்த பஞ்சாப் மாநிலருடைய ஆளுநராகவும் ஆங்கிலேய அதிகாரியாகவும் இருந்த ஜென்ரல் டயர் வந்தோடனே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அங்கே பூங்காவில் இருந்த அம்பட்டு மக்களையும் சட சுட ஆரம்பிச்சிடாரு. சுட ஆரம்பிச்சோன்னே பயத்தில் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கிட்டு ஓடுறாங்க. எத்தனை பேர் செத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 379 பேர் பலியாக இருக்காங்க. அதனுடைய 3 1137 பேர் படுகாய். பாருங்க எந்த அளவு ஜென்ரல் டயர் பண்ணியிருக்காருன்னு பாருங்க.
ரொம்ப கொடூரமாக நடந்திருக்காரு. 179 பேர் பலியாக இருக்காங்க, 1137 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த பலியானவர்கள் இந்த சுடுற பயத்தில் அங்கங்கே ஓடி இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற பூங்கால கிணறு இருந்திருக்கு, அந்த கிணத்துல குதிச்சு 100க்கும் மேற்பட்ட பேர் பலியாக இருக்காங்க. போகிற சம்பவம் நடந்தது 1919 ஏப்ரல் 13. காரணம், சத்தியபால் சைபனி கிருச்சியோட விடுதலை செய்ய சொல்லி கூறியும் ரவுலட் சட்டத்தை நீக்கம் செய்ய கூறியும் இந்த போராட்டம் நடந்தது. அதனால தான் அந்த ரவுலட் சட்டத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கருப்பு சட்டம் அப்படிங்கிறோம், கருப்பு சட்டம் அப்படிங்கிறோம். இது மக்களிடையே பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. என்னடா இந்த அளவு கொடூரமான இதாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ஆங்கிலேய மீது மக்களுக்கு ரொம்ப ஒரு கோபத்தை ஏற்படுத்துச்சு. இதன் காரணம் அதுக்கப்புறம் பஞ்சாப்லேருந்து ஒரு இளைஞர் கிளம்பி போய் ஜெனரல் டயர 1921 உத்தவ் சிங் அப்படிங்கிற ஒரு இளைஞர் லண்டனில் போய் ஜெனரல் டயரை சுட்டு கொன்றுவார். இது நடந்த சம்பவம் 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அடுத்தபடியாக என்ன பார்க்கணும் அப்படின்னா 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டம் அப்படிம்போம். அது என்ன மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டம்? ஏற்கனவே நம்ம போன தீவிரவாதி காலத்தில் பார்த்தோம், அந்த இடத்துல தன்னாட்சி இயக்கமும் நடந்துச்சு சொன்னோம். அதில் மாண்டேகு அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, சரி உங்களுக்கு தன்னாட்சி கொடுக்குறேன் சொல்லியிருப்பார் இல்லையா, கொடுத்தாரா? இல்லை. என்ன கொடுத்தாரா? அது பதிலாக அப்படின்னா இரட்டை ஆட்சி கொடுத்தாரு. அது என்ன இரட்டை ஆட்சி அப்படின்னா, ரெண்டாக பிரித்து கொடுத்தாரு. இரட்டை ஆட்சின்னா ரெண்டு, என்ன அப்படின்னா ஒதுக்கப்பட்ட துறைகள் மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரித்தது. அது என்ன ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்னா ஆளுநர் கட்டுப்பாட்டு உள்ளவை, மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னா அமைச்சர் கட்டுப்பாட்டு உள்ளவை, ரெண்டாக பிரித்தாங்க. இது மக்களிடையே இன்னும் கோபத்தை ஏற்படுத்துச்சு. என்னடா நம்ம கேட்ட தன்னாச்சு, நீ கொடுத்த இரட்டை ஆச்சு அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1921 இந்த சட்டம், அதாவது 1919 சட்டத்தின் படி 1921 மகளிருக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க. மகளிருக்கு வாக்குரிமை அடுத்து சட்டமன்றங்கள் எல்லாத்துலேயுமே இரு அவைகளை ஏற்படுத்துகிறாங்க கீழவை மேலவை அப்படின்னு சொல்லி இரு அவைகளை ஏற்படுத்துகிறாங்க. இதுதான் மாண்டேகு செம்ஸ்போர்டுடைய சட்டத்துடைய செயல்பாடுகள். நம்ம கேட்ட இரட்டையாட்சி இல்லை தன்னாட்சி, ஆனால் கொடுத்தது இரட்டையாட்சி. 1921 மகளிருக்கு வாக்குரிமை, இரு அவை கீழவை மேலவை அப்படின்னா சென்னை இந்த மாதிரி வங்காளம் இங்கே உள்ள சட்டமன்றத்தில் எல்லாத்துலேயுமே இரு அவைகளை ஏற்படுத்தினாங்க. இதுதான் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தினுடைய சட்டத்தில் கொண்டு வந்த மாற்றங்கள். அடுத்தபடியாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா 1919 கிலாபத்து இயக்கம். அது என்ன கிலாபத்து இயக்கம் அப்படின்னா, இது முஸ்லீம்களால் நடத்தப்பட்ட ஒரு இயக்கம். ஏன் முஸ்லீம் நடத்துகிறாங்க அப்படின்னா, முதல் உலகப்போர் 1914 1918 வரைக்கும் நடந்திருந்த டயத்தில் இந்த இங்கிலாந்து இந்த மாதிரி அணிகள், பிரிட்டிஷருடைய அணிகள் என்ன பண்ணுது அப்படின்னா, முஸ்லீம்களின் புனிதத்தலமான துருக்கியில் தன்னுடைய வன்முறைகள் நடத்துகிறாங்க, போராட்டத்தை நடத்துகிறாங்க, அதாவது போரை நடத்துகிறாங்க. துருக்கி அந்த இடத்துல பாதிக்கப்படுது. துருக்கி முஸ்லீம்களின் புனித பூமி, அதனால் முஸ்லீம்கள்லாம் கோவப்படுறாங்க. என்னடா அது நம்மளுடைய புனித பூமியில் இந்த மாதிரி இவங்க போரை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து நடத்திய போராட்டம் தான் கிலாபத் இயக்கம். யார் தலைமை தாங்கினா அப்படின்னா, அலி சகோதரர்கள் யார் யார்? அலி சகோதரர்னா ரெண்டு பேர், முகமது அலி, சௌகத் அலி அப்படிங்கிறோம், சௌகத் அலி அப்படின்னு ரெண்டு பேர். இதுக்கு காங்கிரஸ் அப்படிங்கிற பேரமைப்பும் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் லக்னோ உடன்பாடு அப்படிங்கிற 1916 லக்னோ உடன்பாடு, அதன் காரணமாக முஸ்லீம் லீக் முஸ்லீம் நடத்தும் அனைத்து போராட்டங்களிலும் காங்கிரஸும் ஒத்துழைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல காங்கிரஸுடைய ஒத்துழைப்பு கிலாபத் இயக்கத்துக்கு இருந்துச்சு. கிலாபத் இயக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், முஸ்லீம்களின் புனித பூமி துருக்கியில் நடந்த போர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது. யார் அப்படின்னா, ரெண்டு பேர் முக்கியமான அலி சகோதரர், முகமது அலி, சௌகத் அலி, காங்கிரஸ் இதுக்கு துணை நின்றது. அடுத்தபடியாக பார்க்குறப்ப 1920 1922
ஒத்துழையாமை இயக்கம், காந்தி நடத்திய ஒத்துழையாமை இயக்கம். காந்தி ஏன் நடத்துறாரு அப்படின்னா, காரணம் என்னன்னு பாருங்க, இந்த இடத்துல ஜாலியன் வாலாபாக் படுகொலை, மக்கள் ரொம்ப கோபம், உக்கிரத்துல இருக்காங்க, ஆனா இப்படி பண்ணிவிட்டே அப்படின்னு. அடுத்தபடியா மாண்டேசம் ஸ்போர்ட் சட்டம் என்ன சொல்லுது, தன்னாட்சியில் இரட்டையாட்சின்னு கொடுக்குது, இதையும் ஏற்றுக்க முடியல. அடுத்து கிலாபத் இயக்கம், துருக்கி போர் நடக்குது, அதை ஏற்று நடந்த கிலாபத் இயக்கம் வெற்றி கிடைக்கல. இதன் காரணமாக 1920-22 காந்தியின் சார்பில் நடந்ததுதான் ஒத்துழையாமை இயக்கம். காந்தி நேரத்தில் முதல் கண்டிஷன் போடுறாரு என்ன அப்படின்னா, எங்காவது வன்முறையில் மக்கள் ஈடுபட்டால் உடனடியாக ஒத்துழையாமை இயக்கத்தை நான் ரத்து செய்து விடுவேன் அப்படிங்கிறாரு. இதன் காரணமாக 1920-22 இந்த இயக்கமான தொடங்குது. இந்த இயக்கத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதே மாதிரி தான் சுதேச இயக்கம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆங்கிலேயர் நடத்தும் கல்வி நிறுவனம் போகாதீங்க, நாமளே பார்த்துக்கலாம், பிரச்சனையாக அவன்கிட்ட போகாதீங்க, நம்மள்கிட்ட வாங்க, பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஒத்துழையாமை இயக்கம். இந்த சார்பாக கல்வி போகாதீங்க அப்படின்னா, அதுக்காண்டி ஸ்கூல் ஏற்படுத்தாமல ஏற்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, பீகார் வித்யாபீடம், பீகார் வித்யாபீடம், காசி வித்யாபீடம் இப்படிலாம் நடத்துகிறாங்க. காசி வித்யாபீடம், ஆமாம், இங்கே கூட தமிழ்நாட்டில் கூட சேரன் மகாதேவி, சேரன் மகாதேவி குருகுலம், இதெல்லாம் காங்கிரஸுடைய நிதியில் நடத்திய கல்விக்கூடங்கள், குருகுலங்கள், இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கத்தில் இன்னொரு டயத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, 1922 நமக்கு தெரியும் சௌரி சௌரா சம்பவம் அப்படிம்போம். அது என்ன சௌரி சௌரா சம்பவம் அப்படின்னா, சௌரி சௌரா அப்படிங்கிற இடம் எங்கே இருக்கு அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சௌரி சௌரா அப்படிங்கிற மாவட்டம். அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, மக்கள் இந்த மாதிரி ஒத்துழையாமை இயக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. காவல்துறை கெடுபிடிகள் அதிகமாகுது. இந்த பொறுக்காத மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, காவல்துறையவே கொளுத்திடுறாங்க. காவல்துறை உள்ள காவலர்களை வச்சுட்டு வெளியில் போட்டு போட்டி கொளுத்திடுறாங்க. கொளுத்துறது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 22 ஆங்கிலேய காவல் அதிகாரிகள் இறந்து போயிடுறாங்க. கொளுத்தப்பட்டதாக சொல்லப்படுது, 22 பேரை கொளுத்திட்டாங்க, இறந்துடுறாங்க. இதன் காரணமாக இதை தெரிஞ்ச காந்தி உடனே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ஸ்டாப் பண்ணிடுறாரு. 1922 பிப்ரவரி 5 ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஸ்டாப் பண்ணி இனிமேல் ஒத்துழையாமை இயக்கம் கிடையாதுன்றவாரு. ஆனாலும் ஆங்கிலேயர் என்ன பண்ணிடுவாங்க, காந்திக்கு இதன் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பிப்ரவரி 11 காந்தியை கைது பண்ணிடுவாங்க. எதன் காரணமாக, ஒத்துழையாமை இயக்கத்தின் காரணமாக நடந்த சௌரி சௌரா சம்பவத்தையும் காந்திக்கு உடன்பாடு இருக்குன்னு சொல்லி பிப்ரவரி 11 காந்தியை கைது பண்ணிடுவாங்க. 6 சிறை அப்படின்னு சொல்லி 6 சிறையில் அடைச்சிடுவாங்க காந்திஜியை. 6 இதன் காரணமாக காந்தி சிறையில் அடைக்கப்படுறாரு. அடுத்தபடியாக அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, சுயராஜ்ய கட்சி அப்படின்னு உருவாகுது. அது என்ன சுயராஜ்ய கட்சி அப்படின்னா, காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவளுடைய சட்டமன்றம் வேண்டாம், அவங்களுடைய கல்வி நிறுவனங்கள் வேண்டாம், அவங்களுடைய எதுவுமே வேண்டாம், எல்லாமே நம்மளே பார்த்துக்கணும், எல்லா பிரச்சனையும் நம்மளே ஃபேஸ் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் நம்ம புறக்கணிப்போம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. இந்த இடத்துல காந்தி ஜெயிலுக்கு போனதுனால காங்கிரஸில் ரெண்டா பிரியுது. என்ன அப்படின்னா, மாற்றத்தை மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பினரும், மாற்றம் தேவையில்லை அப்படின்னு மாற்றத்தை விரும்பாத ஒரு அமைப்பினரும் இருக்காங்க. அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. இதில் மாற்றம் விரும்புவருடைய என்ன என்னமா இருந்துச்சு அப்படின்னா, இந்த டயத்தில் 1923 தேர்தல் வருது. இந்த தேர்தலில் கலந்துக்கிடுவோம், கலந்துக்கிட்டு வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது மாற்றம் வேண்டும்ங்கிற தரப்பினருடைய எண்ணமாக இருந்துச்சு. மாற்றம் வேண்டாம் அப்படிங்கிற தரப்பினருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இது வேண்டாம், ஏன்னா பாபுஜி காந்திஜி நம்மகிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரிலாம் நம்ம எதுலேயும் கலந்துக்கக்கூடாது, நம்ம நாட்டில் நமக்கான இதை நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வேண்டாம்னு இருக்காங்க. வேண்டுங்கிறதுல யார் இருக்கா அப்படின்னா, சிஆர் தாஸ், அடுத்து மோதிலால் நேரு,
இவங்கெல்லாம் மாற்றம் வேண்டும் எதிர்பார்த்திருக்காங்க, மாற்றம் வேண்டாம் அப்படிங்கிறதுல ராஜேந்திர பிரசாத் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தமிழ்நாட்டில் ராஜாஜி, இவங்கெல்லாம் மாற்றம் வேண்டாம்னு இருக்காங்க. சரி, இந்த தேர்தலில் போட்டிட்டாங்கள, இவங்க எப்படி போட்டிடுறது? இதுக்கு ஒரு கட்சி அமைப்பு வேண்டும் இல்லையா, அதுக்காக ஏற்படுத்தப்பட்டத சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது. இந்த கட்சியின் சார்பாக போட்டியிட்ட சிஆர் தாஸ் அப்படிங்கிற வங்காளத்துடைய சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார். வங்காளம் இவர் மத்திய சட்டசபையில் தேர்ந்தெடுக்கப்படும் போட்டியில் வெற்றி பெற்றவர். மத்திய சட்டமன்றத்தில் மோதிலால் நேரு சேர்ந்துருவார். இதன் காரணமாக பிற்காலத்தில் தெரிஞ்ச காந்தி கூட சந்தோஷப்பட்டார், பரவாயில்ல ரெண்டு பேர் தேர்தலில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்று சட்டசபையில் நுழைஞ்சிருக்காங்க, இதன் மூலம் சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு அவங்க வழிவகை செய்வாங்கன்னு சொல்லி காந்தி சந்தோஷப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த காலகட்டத்திலேயே 1924 காந்தி விடுதலை ஆகி வந்துடுவார். ஏன்னா உடல்நலக்குறைவினால் காந்தியை விடுதலை பண்ணிடுவார். 2 ஆண்டுகள்லேயே உள்ளே எதுவும் சம்பவங்கள் நடந்துடக்கூடாது, அப்படின்னா மக்கள் இன்னும் கோபத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி 1924 காந்தியை விடுதலை பண்ணிடுவாங்க. வெளியே வந்த காந்தி அந்த டைத்தில் இருந்தது தான் வெல்கம் மாநாடு அப்படிம்போம், வெல்கம் காங்கிரஸ் மாநாடு அப்படிம்போம். இந்த மாநாட்டில் தான் காந்தி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுற, காந்தி தலைவராக இருந்த ஒரு மாநாடு எதுன்னு கேட்டால் வெல்கம் காங்கிரஸ் மாநாடு, ஒரே வருடம் இதுதான் அது. இந்த மாநாட்டில் தான் காந்தி தலைவராக இருப்பார். தலைவராக இருந்து என்ன சொல்வார் அப்படின்னா, பரவாயில்ல அவங்க போனதுனால ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்பாரு. அதே தட்டில் இந்த இடத்துல ஒரு கட்சியாக பிரிஞ்சுனாங்கம்மா, இன்னொரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னா 1925 சிஆர் தாஸ் இறந்துருவார். சிஆர் தாஸ் இறப்பு, இறந்தனால என்ன ஆயிரும் அப்படின்னா மீண்டும் சுயராஜ்ய கட்சி காங்கிரஸோட இணைஞ்சிடும். சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது காங்கிரசுடன் இணைவு. அடுத்தபடியா 1925 நடந்த இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, 1925 நடந்த இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த டயத்தில் ஒரு இந்தியாவின் முதல் பெண் ஒருத்தவங்க காங்கிரஸில் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க, யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு அப்படிங்கிறத 1925 காங்கிரஸ் மாநாட்டின் முதல் பெண் தலைவர் அப்படிங்கிறது பெருமைக்குரிய ஒரு விஷயம். இந்தியாவின் முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டால் 1917 அன்னிபெசன்ட் அம்மையார் இருப்பாங்க, அன்னிபெசன்ட் அப்படிங்கிற அம்மையார் இருப்பாங்க. ஆனால் இவங்க இந்தியாவின் முதல் பெண் காங்கிரஸ் தலைவர் யாருன்னா இந்திய பெண் காங்கிரஸ் தலைவர், இவங்க பெண் காங்கிரஸ் தலைவர், இவங்க இந்திய பெண் காங்கிரஸ் தலைவர். ஏன்னா அன்னிபெசன்ட் அம்மையாருங்கிறவங்க வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க, இவங்க இந்தியாவை சேர்ந்தவர்கள். அதனால் முதல் இந்திய பெண் காங்கிரஸ் தலைவர் யாருன்னு கேட்டால் 1925 சரோஜினி நாயுடு. முதல் பெண் காங்கிரஸ் தலைவர் யாருன்னு கேட்டால் அன்னிபெசன்ட் அம்மையார். இதன் தொடர்ச்சியை அடுத்து பார்ப்போம். என்ன பார்த்தோம் அப்படின்னா ரௌலர் சட்டம், அதுக்கடுத்து இந்த மாண்டேடு சென்ஸ்போர்ட் சட்டம், அதைத் தொடர்ந்து கிலாபத் இயக்கம், அதுக்கடுத்து ஒத்துழையாமை இயக்கம். மிக முக்கியமான ஒத்துழையாமை இயக்கம் இதுதான். இந்தியாவில் அதிக மக்கள் பங்கு கொண்டு நடத்தப்பட்ட ஒரு இயக்கம் எதுன்னு கேட்டால் அது ஒத்துழையாமை இயக்கம். டிஎன்பிசியில் இது கேட்ட கொஸ்டின். இதை தொடர்ந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைமன் குழு 1928 சைமன் குழு. என்ன சைமன் குழு அப்படின்னா, ஆங்கிலேயர் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு தடவை அவங்களுடைய சட்டத்திட்டங்களை அரசியலமைப்பை திருத்தம் செஞ்சுக்கிடுவாங்க. அதுபடி 1909 திருத்தம் செஞ்சது, அதுக்கடுத்து 1919 திருத்தம் செஞ்சாங்க, அடுத்து 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 1929 திருத்தம் செய்ய வேண்டிய காரணத்தினால இந்த குழு இங்கிலாந்துலேருந்து இங்கே வருது. இந்த குழு எப்போ இங்கிலாந்துலேருந்து இங்கே வருது அப்படின்னா 1927
இங்கிலாந்துலேருந்து கிளம்பி இங்கிலாந்துலேருந்து கிளம்பி 1928 இந்தியா வருது. 1929 தமிழ்நாடு. 1930 அறிக்கை சமர்ப்பிப்பு, அவங்களுடைய அறிக்கையை 1930 சமர்ப்பிச்சிடுறாங்க. அதாவது சைமன் குழு 1928 நம்ம படிப்போம், ஆனால் அது 1927 இங்கிலாந்துலேருந்து கிளம்பி 1928 இந்தியா வந்துருச்சு. 1929 தமிழ்நாடு இந்த சைமன் குழு போகுது. 1930 இதனோட மொத்த அறிக்கையும் சமர்ப்பிக்குது. இந்த சைமன் குழு அப்படிங்கிறத நம்ம இந்தியர்கள் அனைவருமே எதிர்த்தோம், எதிர்ப்பு இது முழுமைக்கு நம்ம எதிர்த்து தான் செஞ்சோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லாலா லஜபதி ராய் இதை எதிர்த்து 1927 எதிர்த்து போராடி தடியடியின் காரணமாக மண்டை ரெண்டாக புலந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்து அங்கிட்டு ரெண்டு வாரத்திலே இறந்துருவார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது காரணமாக பகத்சிங் டிஎஸ்பி சாண்டஸ் அப்படிங்கிறவரை கொன்றுவார் அப்படிங்கிறத பார்த்தோம். மக்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்க, எல்லாருமே எதிர்க்கிறாங்க, தேசத்தலைவர் அனைவருமே எதிர்க்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கிலாந்துடைய வெளியுறவு செயலர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் யார் அப்படின்னா பெர்கன் ஹெட், பெர்கன் ஹெட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சைமன் குழு எதிர்க்கிற அரசியலமைப்பு உருவாக்க விடாமல் போராட்டம் பண்ணுறாரு. சரி, உங்களுக்கான அரசியலமைப்பை உங்களுக்கான சட்டங்களை நீங்களே உருவாக்கிக்கோங்க, ஆனால் அது அனைவரால் ஏற்றுக்கொள்ள முடியுமா, நீ கொண்டு வர சட்டத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு சொல்லி அனைத்து இந்தியருக்கும் சவால் விடுறாரு. ஹெட் அப்படிங்கிறவர் இந்தியர் அனைவருக்கும் சவால் விடுறார், என்ன உங்களுக்கான சட்டத்தை நீனே திருத்திக்க பண்ணிக்க, ஆனால் அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியுமா, அனைவரும் ஏற்றுக்கொள்வாங்களா அதை அப்படின்னு சொல்லி பெருகிட்ட சவால் வர்றாரு. இந்த சவாலை ஏன் எதிர்த்தோங்கிற காரணம் தெரிஞ்சுக்கணும். 1928 சைமன் குழு வரப்போ நம்ம ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா, அது இந்தியர்கள் ஒருவர் கூட கிடையாது, சார் ஜான் சைமன் அப்படிங்கிற தலைமையில் இந்த சைமன் குழு இந்தியா வந்துச்சு. அது 7 பேர் கொண்ட குழு, ஆனால் ஒரு இந்தியர் கூட கிடையாது. இதன் காரணமாக தான் நம்ம எதிர்த்தோம், எதிர்த்ததுக்கு தான் பெரு ஹெட் சவால் விட்டார். இந்த சவாலை தான் மோதிலால் நேரு ஏற்றுக்கிறாரு. ஏற்று என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேரு அறிக்கை அப்படின்னு படிச்சிருப்போம். 1928 நேரு அறிக்கை அப்படின்னு படிப்போம், ஏற்றுக்கிறார் இந்த சவாலை. மோதிலால் நேரு ஏற்றுக்கிட்டு அறிக்கை விடுறார், இந்த மாதிரி மத்தியில் இரட்டையாச்சியும் தலை சுயாட்சியும் இப்படி ஒவ்வொரு இடஒதுக்கீடுகளை பற்றியும் எல்லாத்தையும் அப்படியே ஒவ்வொன்றா கொண்டு வர, சட்டங்கள் இந்த மாதிரி இருக்கணும், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும், இந்த இடத்துல இந்தந்த சட்டங்கள் நடைமுறையில் இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரு ஒரு அறிக்கை கொண்டு வர்றாரு. இது அறிக்கைன்னு கூட சொல்ல மாட்டோம், இன்னும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மாதிரி அரசியலமைப்பு அப்படிங்கிறோம். மாதிரி அரசியலமைப்பு நேருடைய அறிக்கை என்ன சொல்கிறோம், மாதிரி அரசியலமைப்புங்கிறோம். இதுதான் நேரு அறிக்கை. இதை ஏற்றுக்கிடுச்சா காங்கிரஸ் அப்படின்னா, காங்கிரஸ்லேயே சில தரப்பினர் ஏற்றுக்கல, இதை எதிர்க்கிறாங்க. அதுபோக முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவரான ஜின்னா, முகமது ஜின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேரு அறிக்கையில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு, முஸ்லீம்களுக்கு வேலைவாய்ப்பு, முஸ்லீம்களுக்கு நல சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுலையுமே அதை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி முகமது ஜின்னா என்ன பண்ணுறாருனா, 14 அம்ச அறிக்கையை வெளியிடுறாரு. 14 அம்ச அறிக்கை, இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு, சட்டமன்றத்தில் முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு அப்படின்னு நிறைய விஷயங்கள் முஸ்லீம்களை ஈடுபடுத்தி 14 அம்ச அறிக்கையை முகமது ஜின்னா கொண்டு வர்றாரு. அவரும் இந்த நேரு அறிக்கையை எதிர்க்கிறார். இதன் காரணமாக இதை தொடர்ந்து அடுத்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, 1929 நடந்த லாகூர் மாநாடு. 1929 லாகூர் மாநாடு. அது என்ன லாகூர் மாநாடு அப்படின்னா, காங்கிரஸ் நடத்திய மாநாடுகளில்
சில முக்கிய மாநாடுகளில் லாகூர் மாநாடு அனைவராலும் பேசப்பட்ட ஒரு மாநாடு. என்ன அப்படின்னா, லாகூரில் ராவி அப்படிங்கிற நதிக்கரை ஓரத்தில் நடந்தது. இது இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாநாட்டுடைய தலைவராக ஜவஹர்லால் நேரு இருக்கார். நேரு தலைவரான முதல் மாநாடு எதுன்னு கேட்டால் 1929 லாகூர் மாநாடு. அடுத்தபடியாக இந்த மாநாட்டில் மூவர்ண கொடி ஏற்றுறாங்க. மூவர்ண கொடி. அடுத்து இன்குலாப் ஜிந்தாபாத். இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற முழக்கத்தை இந்த இடத்துல சொல்றாங்க. மூணு விஷயம் இது வரைக்கும் பார்த்தா என்ன, லாகூர் மாநாட்டுடைய தலைவராக ஜவஹர்லால் நேரு, முதல் தலைவராக அப்போதான் ஜவஹர்லால் நேரு இந்த இடத்துல இருக்கிறாரு. அடுத்தபடியாக எங்கே நடக்குதுன்னா, ராவி நதிக்கரையில் மூவர்ண கொடி இங்கே தான் ஏற்றப்பட்டது. அடுத்து இந்த மாநாட்டில் தான் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற முழக்கமானது இந்த மாநாட்டில் தான் அனைவராலும் முழங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு வார்த்தையை விடுறாரு. என்ன அப்படின்னா, நாங்கள் சொன்ன கோரிக்கைகளை ஏற்று எங்களுக்கு நீ சுதந்திரம் கொடுக்காவிடின், நாங்களே எங்களுக்கு 1930 ஜனவரி 26 அன்று நாங்கள் விடுதலை அடைந்ததாக அறிவித்து கொண்டு கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொல்லி, அதன்படி 1930 ஜனவரி 26 இந்தியா விடுதலை ஆகிட்டுன்னு சொல்லி இந்த காங்கிரஸ் அமைப்பினால் கொண்டாடவும் பட்டது. இதன் விளைவாகத்தான் நம்ம இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு அரசியலமைப்பு நாளாக இதை வச்சுக்கிறோம். அதாவது இந்திய குடியரசு தினமாக ஜனவரி 26 வச்சுக்கிறோம். இப்போ ஜனவரி 26 ஏன் நம்ம குடியரசு தினமாக அறிவிச்சு கொண்டாடுறோம் அப்படிங்கிற காரணத்தை நம்ம தெரிஞ்சிருப்போம். முதன் முதலில் நாம் சுதந்திரமாக அடைந்து விட்டோம் என்று மக்கள் அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடிய நாள் எதுன்னு கேட்டால் அது ஜனவரி 26 1930. காரணம் ஜவஹர்லால் நேரு, எங்கள் கோரிக்கை ஏற்க அப்படின்னு எங்களுக்கு நாங்களே சுதந்திரத்தை கொடுத்து கொள்வோம் என்று லாகூர் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு கூறியது. இது வரைக்கும் நம்ம பார்த்து என்னென்ன பார்த்தோம் பார்த்துருப்போம். கடைசியாக லாகூர் மாநாட்டோடு முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் அதாவது காந்தியின் காலத்தில் 1929 இந்த காலம் வரைக்கும், அதாவது 17-29 காலம் வரைக்கும் தேசிய அளவில் நடந்த சம்பவங்களை நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டு அளவில் நடந்த சம்பவங்கள் சில விஷயம் இருக்குது, அதையும் இதோட பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன விஷயங்கள் தான், அதோட சேர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்க. அதையும் இதோட பார்த்துருவோம். இதுக்கு அடுத்த பகுதிகளில் எல்லாமே அடுத்தடுத்த வகுப்புகளை பார்ப்போம். இப்போது தமிழ்நாடை மட்டும் பார்த்துருவோம். தமிழ்நாடு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அதே மாதிரி என்னென்ன அங்கே பார்த்த தேசிய அளவில் என்ன பார்த்தோமோ, ரவுல சட்டம், கிலாபத், ஒத்துழையாமை, சுயராஜ்யம், சைமன் குழு, அதே தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். இது வருஷங்கள்லாம் ஒன்றும் மாறப்போகிறது இல்லை, ஆனால் தலைவர்கள் மட்டும் மாறப்போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, ரவுல சட்டம் 1919 நடந்து சொன்னோம் இல்லையா, கடுமையான சட்டம். சட்டத்தை எடுத்து காந்தி டெல்லியில் தனது போராட்டம் நடத்தி கைதாக சொன்னோம். அதே மாதிரி அந்த டயத்தில் மதுரையில் ரவுளச்சட்ட சத்தியாகிரகத்தை நடத்தியவர் யார் அப்படின்னா, ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர். ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர் யார், இந்த ஜார்ஜ் ஜோசப் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு வழக்கறிஞர். எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னா, செங்கனூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர். செங்கனாச்சேரி அப்படிங்கிறது இப்போ செங்கனூர் கேரளாவில் இருக்குது. அங்கிருந்து மதுரைக்கு குடிபெயர்ந்து வர்றாரு. இங்கே வந்து மதுரையில் ரவுளர் சத்தியாகிரகத்தை தலைமை தாங்கி நடத்துகிறாரு. மேலும் இவரை பற்றி என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, காமராஜர் இருக்கார் இல்லையா, காமராஜர் விருதுநகர் வெடிகுண்டு வழக்கு அப்படின்னு அந்த வழக்கில் கைதாகி போகிறப்ப அவர் அந்த வழக்கிலேருந்து வாதாடி வெளியே கூட்டிகிட்டு வந்த பெருமை சார்ஜ் ஜோசப் உண்டு. அதனால தான் சார்ஜ் ஜோசப்பை காமராஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார்ஜ் ஜோசப்பையும் அவருடைய மனைவியையும் எனது தாய் தந்தைகள் போல அவளை மதிக்கிறேன் அப்படின்னு வரலாற்றில் பதிவிட்டிருக்காரு. அடுத்தபடியாக சார்ஜ் ஜோசப்பை பற்றி பார்க்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா, இவர் இதே அந்த டயத்தில் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிம்போம், அந்த சட்டத்தை எதிர்த்து அதை நீக்க சொல்லி வாதாடிய ஒரு வழக்கறிஞர். அந்த குற்றப்பரம்பரை சட்டம்னா குறிப்பிட்ட ஜாதி மரபினரை மட்டுமே வைத்து எதுக்கெடுத்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணுற கைதேகை சட்டம், அது பெரிய ஒரு டாப்பிக்காக போகும். அது அது போய் தேவையில்லாத பாடப்புத்தகங்களையும் அதை பற்றி தெளிவாக கொடுக்கல. அந்த சட்டத்தை நீக்க சொல்லி போராடிய சார்ஜ் ஜோசப் அனைத்து மக்களாலும் ரோசாப்பூ அப்படின்னு அழைக்கப்பட்டவர். ரோசாப்பூ துறை அப்படின்னு அழைக்கப்பட்டவர். இவருடைய நிறத்திற்காகவோ இல்லை இவர் குணத்திற்காகவோ
இந்த பெயரால் மக்கள் அனைவரும் அழைத்தார்கள். ரோசா புத்துறை சார்ஸ் ஜோசப் மதுரையில் ரவுல சத்தியா கிரகத்தை தலைமை தாங்கி நடத்தியவர். அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது கிலாபத் இயக்கம். கிலாபத் அங்க பார்த்தா அதே மாதிரி கிலாபத் 1919 துருக்கியில் நடந்த போருக்காக தான் அதே கிலாபத் இயக்கம் இங்கேயும் நடந்துச்சு. அதே மாதிரி அலி சகோதரர்கள் தான் இதை தலைமை தாங்கினாங்க நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ராஜாஜி தலைமை தாங்கி நடத்தியதாக வரலாற்றுகள் கூறுகிறது. தமிழ்நாட்டில் ராஜாஜி கிலாபத் இயக்கத்தை முன்னின்று நடத்தினார் என்பது வரலாற்று பதிவு. அடுத்து என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம். அதே கதை, நம்ம புதுசாக ஒவ்வொரு கதையும் ஒன்றும் பார்க்கப்படுறதே இல்லை. இதை தனியாக ஒரு டாப்பிக்காக பார்க்க போகிறப்ப தான் இது ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்கும். இதோட சேர்த்து பார்க்கறதுனால திரும்ப திரும்ப சொன்ன கதைகளே தான் சொல்கிற மாதிரி. ஒத்துழையாமை இயக்கம் அங்கே அதே சொன்ன மாதிரி அவருடைய கல்வி நிறுவனங்கள் வேண்டாம், அவங்களோட சம்மந்தப்பட்ட எதுவுமே வேண்டாம் சொன்ன மாதிரி அதே தான் அதுக்கு ஒரு அங்கமாக இருக்கிறது. ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஒரு அங்கம் தான் கள்ளுக்கடை மறியல். கள்ளுக்கடை மறியல் அப்படிம்போம் மறியல். அடுத்து வரிகுடா இயக்கம் தஞ்சையில், வரிகுடா இயக்கம் தஞ்சை தஞ்சையில் நடந்துச்சு வரிகுடா இயக்கம். கள்ளுக்கடை மறியல் நடத்திய யார் அப்படின்னா ஈவே ராமசாமி பெரியார் என்று அழைக்கப்பட்ட ஈவே ராமசாமி. தன்னுடைய தோட்டத்தை உள்ள 500 தென்னை மரங்களை வெட்டி எறிந்தார் கள்ளுக்கடைக்காக. அதிலிருந்து கல் கிடைக்கும் என்பதனால் தன்னுடைய தோட்டத்தில் உள்ள 500 தென்னை மரங்களை வெட்டி எறிந்தார் என்று பாடப்புத்தகங்களை கொடுத்திருக்கு. கள்ளுக்கடை மறியல் வரிகுடா இயக்கம் ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு அங்கம். அடுத்து இதை தொடர்ச்சியாக பார்க்க வேண்டிய சுயராஜ்ய கட்சி. அங்கே எப்படி சுயராஜ்ய கட்சியில் இதை சொன்னோம் இல்லையா, மாற்றத்தை விரும்பியோர் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னு ரெண்டாக பிரித்தோம். அதே தான் இங்கேயும் மாற்றத்தை விரும்பியோர் அப்படிங்கிறதுல யார் இருந்தால் சிஆர் தாஸ், மோதிலால் நேரு அப்படின்னும், தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் இருந்தார் அவர் யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவர். சத்தியமூர்த்தி சுயராஜ்ய கட்சி எப்போ தொடங்குச்சு 1923. அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தின் காந்தி கைது செய்து போன உடனே சுயராஜ்ய கட்சி மாற்றம் விரும்பியோரால் தொடங்கப்பட்டது 1923. அதில் மாற்றம் விரும்பியுள்ள தமிழகத்தை சேர்ந்தவர் டி என் சத்தியமூர்த்தி. அதுமாதிரி மாற்றம் விரும்பாத ஒரு தமிழகத்தை சேர்ந்த யாருன்னு கேட்டால் இருக்காங்க, அதுக்கும் இருக்காங்க ராஜாஜி. ராஜாஜி மாற்றம் விரும்பாதோர் கட்சியை சேர்ந்தவர். இந்த மாற்றம் விரும்பியோர் கட்சியை சேர்ந்த ராஜாஜி என்ன பண்ணார் அப்படின்னா 1926 சட்டமன்ற தேர்தலில் இருந்து ஜெயிச்சிடுறாரு. 1926 சட்டமன்ற தேர்தலில் இருந்து வெற்றி கண்டார் சத்தியமூர்த்தி. அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கடுத்த நிகழ்வாக பார்க்க வேண்டியது நீல் சிலை சத்தியாகிரகம். அது என்ன நீல் சிலை சத்தியாகிரகம் அப்படின்னா இது 1927 நடைபெற்ற ஒரு சம்பவம். நீல் அப்படின் கர்னல் நீல் அப்படிம்போம் கர்னல் நீல். யார் இந்த கர்னல் நீல் அப்படின்னா 1857 ரிவல்ட் சொல்லுவோம் இல்லையா, சிப்பாய் கழகம் 1857 அந்த சிப்பாய் கழகத்தை ஒடுக்கியவர். இந்த சிப்பாய் கழகத்தை ஒடுக்கியவர் யாருன்னு கேட்டால் கர்னல் நீல். அவருக்காண்டி நெல்லையில் வைக்கப்பட்ட சிலை தான் நீல் சத்தியா நீல் சிலை. அந்த சிலையை அகற்ற சொல்லி போராடியவர் தான் நெல்லை. நெல்லை சோமையாஜுலு அப்படிங்கிறவர் தான் இந்த நீல் சிலை அகற்ற போராட்டத்தை நடத்தியவர். இது தமிழகத்திலே நடந்த ஒரு சம்பவம். அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது சைமன் குழு. அங்கே பார்த்தா அதே கதை சைமன் குழு. ஏன் அதை ஒரு இந்தியர் கூட இல்லை, இந்தியருக்காண்டி போட்ட சட்டத்தில் ஒரு இந்தியர் கூட இல்லையா அப்படிங்கிற கேள்வினால் இதற்காண்டி எதிர்த்து அந்த சைமன் குழுவை. அது மாதிரி இவங்க எப்போ இங்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னோம் தமிழ்நாட்டில் 1929 வந்தாங்க. இதை எதிர்த்து போராடிய சைமன் குழு எதிர்த்து போராடியவர்களில் தமிழகத்தை சேர்ந்த யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி அப்படிம்போம் இவர் தான் இந்த சைமன் குழு எதிர்த்து தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தியவர் சத்தியமூர்த்தி. இந்த நீல் சிலை இருக்கு இல்லையா, அதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. நீல் சிலையை அகற்றியாச்சு. அகற்றி 1937 ராஜாஜி முதல்வராக சென்னை மாகாண முதல்வராக இருந்தப்ப இதை என்ன பண்ணிட்டான்னா எழும்பூர் மியூசியத்தில் இந்த நீல் சிலையை வச்சுட்டாரு. அது ஒரு குறிப்பாக இருக்குது, எழும்பூர் மியூசியத்தில் வச்சுட்டாரு. இங்கே சைமன் குழு எதிர்த்து போராட்டம் யார் சொன்னோம், டிஎன்ல தமிழ்நாட்டில் சத்தியமூர்த்தி.
இப்போ சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தி நம்ம ரெண்டு மூணு இடத்துல பார்த்துருக்கோம். அதாவது இங்கே சுயராஜ்ய கட்சியில் சத்தியமூர்த்தி 1926 அவர் வெற்றி பெற்றதான் பார்த்துருக்கோம். அடுத்து சைமன் குழு அப்படியே எதிர்த்து போராடியவர் யாருங்கிறதுல சத்தியமூர்த்தி பார்த்தோம். அந்த சத்தியமூர்த்தி அப்படிங்கிறது யாரு என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டோம். அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நடந்த வரலாறை நம்ம நெருக்கி முடிச்சிட்டோம். அடுத்தபடியாக சத்தியமூர்த்தி, இவரை நம்ம என்ன அழைக்கிறோம்னா தீரர், வெளிநாட்டு வேந்தர் அப்படின்லாம் அவரை அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக இவர் எங்கே பிறந்தார்னு பார்க்குறப்ப புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் பிறந்தார். இவரை என்ன சொல்கிறோம் அப்படின்னா காமராஜரின் அரசியல் குரு அப்படிங்கிறோம். ஏற்கனவே நிறையா குருவை பார்த்துட்டே வந்திருக்கோம். அதாவது காந்தியினுடைய அரசியல் குரு யார் அப்படின்னு பார்த்தோம், யார், கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து வாவுசியோடைய குரு யாருன்னு பார்த்தோம், யார், திலகர். அது மாதிரி காமராஜர் அரசியல் குரு யாருன்னு கேட்டால் சத்தியமூர்த்தி. அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது என்னென்னா 1939 சென்னை மாகாணத்துடைய மேயராக இருந்திருக்காரு. இவர் காலத்தில் கொண்டு வந்தது தான் பூண்டி நீர்த்தேக்கம். பூண்டி நீர்த்தேக்கம் குடிநீருக்காக சென்னை மாகாணத்தில் உள்ள மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கிறக்காண்டி கொண்டு வந்தாங்க பூண்டி நீர்த்தேக்கம் அப்படிம்போம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி. அடுத்து அந்த காமராஜர் முதலமைச்சர் ஆனவனே இந்த பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு என்ன பேர் வைக்கிறான்னா பேர் மாற்றம் பண்ணுறார். என்ன அப்படின்னா சத்தியமூர்த்தி சாகர் அப்படிங்கிறார். சத்தியமூர்த்தி சாகர் அப்படின்னு இந்த பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு பேர் மாற்றம் பண்ணுறாரு காமராஜர். அடுத்து இவருடைய செயல்பாடுகளை பார்க்குறப்ப வெளியேனிய வெளியேறு இயக்கத்தில் இவருடைய பங்களிப்பு மிகப்பெரியது. வெளியேனிய வெளியேறு இயக்கத்தை அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா பார்த்தசாரதி கோயிலில் தேசிய கொடியை ஏற்றுறார். பாருங்க இந்த அளவு இவருடைய செயல்பாடு இருந்திருக்கு அப்படின்னு. இளைஞர் வெளியீடு இயக்கத்தின் போராட்டத்தின் போது பார்த்தசாரதி கோயிலில் தேசிய கொடி ஏற்றிருக்கார். இவருடைய செயல்பாடுகளை மிகவும் முக்கியமானது. அடுத்தபடியாக பார்க்குறோம் அப்படின்னா இவருடைய செயல்பாடுகள் அவ்வளோதான். கொஞ்சம் உடல்நலம் குன்றி அரசு மருத்துவமனையில் சேர்ந்து இறந்துறாரு. அரசு மருத்துவமனை அப்புறம் பாருங்கள் பெரிய பெரிய போராட்ட வீரர்கள், போராட்ட தியாகிகள், சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாமே அரசு மருத்துவமனையில் தான் இருந்து உயிரிழந்திருக்காங்க. ஆனால் இப்போ உள்ளவங்க எல்லோரும் ஒன்றும் சாதனை செய்யலைனாலும் அப்போலோ இந்த மாதிரி மிகப்பெரிய மருத்துவமனையில் அவங்க போய் சேர்றாங்க. சத்தியமூர்த்தி, தீரர், வெளிநாட்டு வேந்தர், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை பிறந்தவர், காமராஜருடைய அரசியல் குரு, 1939 சென்னை மாகாண மேயர், பூண்டி நீர்த்தேக்கம் இவருடைய காலத்தில் கொண்டு வந்த திட்டம், அதன் காமராஜர் பேரில் காமராஜர் முதலமைச்சர் அந்த பீரியடில் பேர் மாற்றம் பண்ணார் சத்தியமூர்த்தி சாகர் அப்படின்னு. வெளியேனி வெளியேறு இயக்கத்தின் இவருடைய பங்கு மிகவும் பெரியது. பார்த்தசாரதி கோயில் தேசிய கொடி ஏற்றின வெளியேனி வெளியேறு இயக்கத்தின் போது பிற்காலத்தில் உடல்நலக்குறைவால் அரசு மருத்துவமனையில் இருந்து இறந்தார் அப்படிங்கிறது வரலாற்று பதிவுகள். இவ்வளவுதான் சத்தியமூர்த்தியை பற்றியும் தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களை பற்றியும். இதுக்கு அடுத்த போஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது 1917 1929 வரைக்கும், கடைசியாக லாகூர் மாநாடு வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. இதுக்கப்புறம் 1929 1947 வரைக்கும் உள்ள பகுதி இருக்குல்ல, அதை பார்ப்போம். அது தேசிய அளவில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சுன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அதையோட சேர்த்து தமிழ்நாட்டு அளவுலையும் இந்த காலகட்டத்தில் என்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி.